ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் சிறப்பாக துவங்கிய சாட்சத்கார வைபவம், திருமஞ்சனம் கண்டருளிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கல்யாண வெங்கடேச பெருமாள், திருமலை ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி தரிசனம் செய்த தெலுங்கு மாநிலங்களின் ஆளுநர், தீர்த்த பிரசாதங்களை வழங்கி கௌரவித்த திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள், திருச்சானூர் அபிஷேக தோட்டத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ பத்மாவதி தாயார், செல்வ திருமகள் திருமஞ்சனத்தை கண்டுகளித்த பக்தர்கள், உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் ஆலய ஜேஷ்டாபிஷேகம், காவிரி புனித நீர் கொண்டு தாயாருக்கு திருமஞ்சனம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். நித்திய கல்யாணபுரம் ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் சாட்சத்கார வைபவம் மிக சிறப்பாக துவங்கியது. தாயார்கள் சமேத பெருமாளுக்கு நடைபெற்ற திருமஞ்சன சேவையில் பக்தர்கள் பங்கேற்று அருள் பெற்றனர். திருப்பதி அருகே ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் அர்ச்சாவதார மூர்த்தியாக எழுந்தருளி அருள் பாலித்து வருகிறார் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி. இந்த ஆலயத்தில் 4 நாட்கள் நடைபெறும் சாட்சத்கார வைபவத்திற்கான ஏற்பாடுகளை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சிறப்பாக செய்துள்ளது. முதல் நாளான இன்று ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமிக்கு பால், தயிர், தேன், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் திருமஞ்சனத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். அதனைத் தொடர்ந்து பெருமாள் மற்றும் தாயார்களை சிறப்பாக அலங்கரித்து தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரரின் அருளுக்கு பாத்திரமாயினர். திருமலை ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியை தெலுங்கு மாநிலங்களின் ஆளுநர் திரு ELS நரசிம்மன் இன்று தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து அவருக்கு அர்ச்சகர்கள் தீர்த்த பிரசாதங்களை வழங்கினர். ஏழுமலையானின் தரிசனம் பெற திருமலை வந்த ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் ஆளுநர் திரு ESL நரசிம்மன் முதலில் சம்பிரதாய முறைப்படி ஸ்ரீ வராக சுவாமியை தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசித்த ஆளுநருக்கு ஆலய ரங்கநாயக மண்டபத்தில் அர்ச்சகர்கள் வேத ஆசிர்வாதம் செய்த பின்னர் அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்களை வழங்கினர். இதனையடுத்து அகோபில மடத்தின் 46வது பீடாதிபதி ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிக சுவாமியின் 62வது திருநட்சத்திர உற்சவத்தில் ஆளுநர் நரசிம்மன் பங்கேற்றார். உற்சவத்தையொட்டி திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் மற்றும் அர்ச்சகர்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி சேஷவஸ்திரம் தீர்த்த பிரசாதங்களை சுவாமிக்கு வழங்கினர். திருமலைக்கு திரண்டு வரும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் வசதிகளை மேலும் சிறப்பாக செய்ய திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அவ்வப்போது பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. திருமலை வரும் பக்தர்கள் சந்திக்கும் பிரச்சினைகளில் ஒன்று காலணிகளை பாதுகாப்பது. திருமலையில் செயல்படும் காலணிகள் பாதுகாக்கும் மையங்களை அறியாதவர்கள் எங்கு வேண்டும் என்றாலும் தங்களது காலணிகளை விட்டுவிடுகின்றனர். கல்யாண கட்டா பகுதியில் இதுபோன்ற பிரச்சினைகள் அதிகமாக ஏற்படுகிறது. இதனை கருத்தில் கொண்ட திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அங்கு அதிக அறைகள் கொண்ட காலணிகள் பாதுகாக்கும் மையத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த செய்திகளை இப்போது பார்ப்போம். திருமலை ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி தரிசனத்திற்காக வரும் பக்தர்களுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பல வசதிகளை செய்து வருகிறது. நாளுக்கு நாள் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அவர்களுக்கு மேலும் பல வசதிகளை சிறப்பாக செய்ய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் திருமலையில் கல்யாணக்கட்டா பகுதியில் பக்தர்கள் தங்களது காலணிகளை ஆங்காங்கே விட்டுவிடுவதை கவனித்த திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இதற்கு தீர்வு காண முடிவு செய்தது. இதனையடுத்து கல்யாணக்கட்டா அருகே தற்பொழுது உள்ள காலணிகள் பாதுகாக்கும் மையத்தை விரிவுபடுத்தியது. 1000 அறைகளுடன் செயல்பட்டு வந்த இந்த மையத்தில் மேலும் 1000 காலணிகள் வைப்பதற்கு ஏற்றாற்போல் அறைகளை ஏற்பாடு செய்தது. இதனால் கல்யாணக்கட்டாவிற்கு வரும் பக்தர்கள் இந்த மையங்களில் தங்கள் காலணிகளை பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த மையம் செயல்படும் பகுதியில் 3 CC கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதால் பக்தர்கள் அச்சமின்றி காலணிகளை விட்டுச் செல்லலாம். கல்யாணக்கட்டா வரும் பக்தர்கள் மட்டுமின்றி அப்பகுதி வழியே ஸ்ரீ ஏழுமலையான் தரிசனம் செய்ய செல்பவர்கள் கூட இந்த மையத்தில் தங்களது காலணிகளை பாதுகாப்பாக விட்டுச் செல்லலாம். பக்தர்களின் வசதிக்காக அவ்வப்பொழுது பல வசதிகள் செய்து வரும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தை பக்தர்கள் பலர் பாராட்டி நன்றி தெரிவித்தனர்.
சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஓம் நமோ நாராயணாயா. மண் உயிரை தன் உயிர் போல் நினைக்க வேண்டும் எனும் வழக்கிற்கு இணங்க, உயிர் கொள்ளும் நோயினால் அவதிப்படும் ஏழை எளியோரை காக்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிராணதான டிரஸ்ட் மூலமாக இலவச மருத்துவ சேவை செய்து வருகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். தேவஸ்தான ஸ்விம்ஸ் மருத்துவமனையில் அளித்து வரும் இந்த பிராணதான டிரஸ்ட் சேவையில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள், ஸ்ரீனிவாசனின் திவ்ய அருள் பெற்றிடுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிராணதான டிரஸ்ட் 0877-227777 அல்லது 0877-223333 ஆன்லைன் விவரங்களுக்கு www.thirumala.org. ஓம் நமோ நாராயணாய. மானிட பிறவியில் மோட்சம் அடைய சிறந்த வழி ஸ்ரவணம் கீர்த்தனம், அதாவது கேட்பதும் இசை பாடுவதும் இறைவனை அடைய எளிய வழிகள். வலிமையான ஆயுதமாகிய கேட்கும் திறன், பேசும் திறமையை இளம் வயதிலேயே இழந்த குழந்தைகளுக்கு காது கேட்கும் இயந்திரம் மற்றும் பேசுவதற்கான பயிற்சியும் அளித்து இலவச சேவை செய்து வருகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரவணம் டிரஸ்ட். தேவஸ்தானத்தின் ஸ்ரவணம் டிரஸ்டில் நீங்களும் பங்கேற்றிடுங்கள், திருவேங்கடமுடையானின் திருவருள் பெற்றிடுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரவணம் டிரஸ்ட் 0877-227777 அல்லது 0877-223333 ஆன்லைன் விவரங்களுக்கு www.thirumala.org. ஓம் நமோ நாராயணாயா. ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நித்திய கல்யாணம் பச்சை தோரணமாக காட்சியளிக்கும் திருமலையில் நிராயுத பாணியாக எழுந்தருளியுள்ளார் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி. ஆனந்த நிலையனின் ஒரு நொடி பொழுது தரிசனம் பல கோடி புண்ணியம் செய்த பலன் கிட்டும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. கலியுக நாயகனான ஏழுமலையானின் தரிசனம் பெற வேண்டி திருமலைக்கு பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். பக்தர்கள் தேவைக்கு ஏற்ப பல வசதிகளை சிறப்பாக செய்து வருகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். பரந்தாமனின் தரிசனம் பெற்ற பக்தர்களின் மகிழ்ச்சியை இப்போது காணலாம். என் பேர் சாண்டில்யன், நான் வந்து சென்னையில் இருக்கிறேன். திருப்பதிக்கு காலையில 8:30 உள்ளார என்ட்ரி ஆனோம். ஏற்பாடுகள்லாம் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. லட்டு கவுண்டரும் நல்லா ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கிறாங்க. அதுமாரி வந்து உள்ளாரையும் வந்து ஏற்பாடுகள், சின்ன குழந்தைங்களுக்கு பால் பிஸ்கெட் எல்லாம் வந்து தராங்க. சின்ன குழந்தைங்கள இப்போ எஸ்பெஷலி வந்து கியூ வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி தனியாகவே டில் தட் என்ட்ரி வரைக்குமே வந்து நாங்கள் செப்பரேட் கியூவில் வந்து ரொம்ப சிறப்பாக பார்த்தோம். என்னோட பேர் வந்து சாந்தமூர்த்திங்க, ஜோலார்பட்டிலிருந்து வர வெல்லூர் டிஸ்ட்ரிக்கு. கீழே இருந்து நடந்து தான் வந்தேன். ரொம்ப சிறப்பாக வந்து எல்லா நடைமுறைகளும் நல்லா பண்ணியிருக்காங்க. அது நடந்தவர்களும் சலுகைகள் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. குளிக்கிறதுக்கும் சரி, இல்லை தங்குறதுக்கான இடமும் சரி, இல்லை தரிசனமும் வந்து வந்து எங்களுக்காக வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்தில் முடிகிற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. நிர்வாகத்துக்கும் ரொம்ப நன்றி. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி ஆலயத்தில் திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த சேவையில் பக்தர்கள் கலந்து கொண்டு தாயாரின் திவ்ய அருள் பெற்றனர். திருச்சானூரில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தாயாருக்கு அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். இதனை முன்னிட்டு தோட்டத்தில் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை எழுந்தருளச் செய்தனர். அதைத் தொடர்ந்து பால், தயிர், தேன், இளநீர் உள்ளிட்ட திரவியங்களால் தாயாருக்கு திருமஞ்சனத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தீப தூப நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டதும் பல்வேறு மலர்களால் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை அழகாக அலங்கரித்தனர். இந்த அபிஷேக சேவையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு செல்வ திருமகளின் திவ்ய அருள் பெற்றனர். சிந்தாத செந்தூரம் அலமேலும் அங்கை சிங்காரத்தேராக மலரே நீவா. சிந்தாத செந்தூரம் அலமேலும் அங்கை சிங்காரத்தேராக மலரே நீவா. அழகான மங்கை ஸ்ரீஹரி தந்த நங்கை. அழகான மங்கை ஸ்ரீஹரி தந்த நங்கை. மங்காத பொன் தாயி பொங்காத கங்கை. சிந்தாத செந்தூரம் அலமேலும் மங்கை சிங்காரத்தேராக மலரே நீவா.
தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலில் திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த சேவையில் பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாள் தாயார்களின் அருள் பெற்றனர். சிவகங்கையில் அமைந்துள்ளது ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில். இங்கு சுந்தரராஜ பெருமாள் நின்ற நிலையிலும் திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் தாயார்களுடன் தனி சன்னதியில் எழுந்தருளி அருள் பாலித்து வருகிறார். கருடாழ்வார், ஆஞ்சநேயர் மற்றும் 18 படி கருப்பர் குழுவீற்றுள்ளனர். மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து உற்சவ மூர்த்திகளை ஆலய பிரகாரத்தில் எழுந்தருளச் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு திரவியங்களால் தாயார்கள் மற்றும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த திருமஞ்சன சேவையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளை தரிசித்து மகிழ்ந்தனர். சதா உன்னாமம் வரங்க சேர்க்கும் ஸ்ரீவாசா, நமோ 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 வெங்கடேசா. சதா உன்னாமம் வரங்க சேர்க்கும் ஸ்ரீவாசா. ஏழு உலகங்கள் இந்நாளும் பண்பாடி கொண்டாடும் உன்னாமம். ஏழு உலகங்கள் இந்நாளும் கொண்டாடி கொண்டாடும் உன்னாமம். நமோ நமோவும் நமோ நமோவும் வெங்கடேஷா. திருச்சி உறையூர் கமலவல்லி நாச்சியார் திருக்கோயிலில் ஜேஷ்டாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. மேலதாள மங்கள வாத்தியங்களுக்கிடையே காவிரி நதியிலிருந்து கொண்டுவரப்பட்ட நீரால் தாயாருக்கு அபிஷேகம் செய்தனர். 108 திவ்ய தேசங்களின் 2வது திருத்தலமாக புகழ்பெற்று விளங்கி வருகிறது திருச்சி உறையூர் கமலவல்லி நாச்சியார் கோவில். ஆண்டுதோறும் ஆனி மாதம் ஸ்ரீரங்கம் அரங்கநாதனுக்கு திருமஞ்சனம் நடைபெறுவதை தொடர்ந்து கமலவல்லி தாயாருக்கு ஜேஷ்டாபிஷேகம் நடத்தப்படுகிறது. அதன்படி காவிரி நதியிலிருந்து தங்கம் மற்றும் வெள்ளி குடங்களில் புனித நீரை எடுத்து வந்து ஸ்ரீரங்கம் கோயில் ஆண்டாள் யானை மீது வைத்து நகர்வலமாக ஆலயத்திற்கு கொண்டு வந்தனர். மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க கொண்டுவரப்பட்ட இந்த புனித நீரால் ஸ்ரீ கமலவல்லி தாயாருக்கு திருமஞ்சனத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். இந்த சேவையில் பக்தர்கள் கலந்து கொண்டு தாயாரின் திவ்ய அருள் பெற்றனர். காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்வாக அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் பஞ்சுப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு பாண்டவர் சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவில். ஆண்டுதோறும் நடைபெறும் அக்னி வசந்த விழாவின் ஒரு கட்டமான அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஆலய பிரகாரத்தில் அர்ஜுனன் மற்றும் திரௌபதி அம்மனை சர்வ அலங்காரத்துடன் கொலுவீற்றிருக்க செய்தனர். சிறப்பு பூஜைகளைத் தொடர்ந்து தீபாராதனை காட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தபசு மரத்தில் அர்ஜுனன் ஏறும் நிகழ்வை தத்ரூபமாக நடத்தினர். தங்கள் குடும்ப நலன் வேண்டி ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஸ்ரீ திரௌபதி அம்மன் அருள் வேண்டி வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ உமையாம்பிகை சமேத ஸ்ரீ வீரசேகரர் ஆலயத்தில் ஊஞ்சல் சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த சேவையில் சுவாமி மற்றும் அம்பாளை பக்தர்கள் தரிசித்து அருள் பெற்றனர். காரைக்குடி அருகே சாக்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ உமையாம்பிகை சமேத ஸ்ரீ வீரசேகரர் ஆலயத்தில் 10 நாட்கள் உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வந்தது. உற்சவ நிறைவாக ஸ்ரீ வீரசேகர சுவாமி பிரியாவிடையம்மன் மற்றும் ஸ்ரீ உமையாம்பிகையை சர்வ அலங்காரத்துடன் ஆலய பிரகாரத்தில் குலுவிருக்கச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். அதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளை மண்டபத்தில் எழுந்தருளச் செய்து ஊஞ்சல் சேவையை நடத்தினர். பின்னர் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் இந்த சேவையில் கலந்து கொண்டு ஸ்ரீ வீரசேகர சுவாமி பிரியாவிடை அம்மன் மற்றும் ஸ்ரீ உமையாம்பிகையை ஒரு சேர தரிசித்து அருள் பெற்றனர்.
இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஓம் நமோ நாராயணாயா. நமது பாரம்பரிய இந்து தர்மத்தின் மூலம் வேதம். வேதமே மானிடனின் ஜீவனுக்கு ஆதாரம். திருவேங்கடமுடையானின் திருவருளில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தால் துவங்கப்பட்டதே ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வேத பரிரக்ஷணா டிரஸ்ட். வேதங்களை காத்து அவற்றை இன்றைய வளர்ந்து வரும் சமுதாயத்திற்கு எடுத்துச் சென்று உலகம் முழுவதும் பரப்பும் நற்சிந்தனையோடு தேவஸ்தானம் சேவை செய்து வருகிறது. தேவஸ்தானத்தின் வேத ஆகம சேவையில் பங்கேற்றிடுங்கள். திருமலையானின் திருவருளை பெற்றிடுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வேத பரிரக்ஷணா டிரஸ்ட் 0877-2277777 அல்லது 0877-2233333. ஆன்லைன் விவரங்களுக்கு www.thirumala.org. ஓம் நமோ நாராயணாயா. தானத்தில் சிறந்தது அன்னதானம். தேவாதி தேவன் எழுந்தருளியிருக்கும் திருமலையில் பெருமாளை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நித்திய அன்ன பிரசாத டிரஸ்ட் வாயிலாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கி வருகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். திருமலையில் மாத்ருஸ்ரீ தரிகொண்ட வெங்கமாம்பா அன்ன பிரசாத கூடத்தில் ஒரே சமயத்தில் 4000 பேர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படுகிறது. திருமலை மற்றும் திருப்பதியிலும் ஒரு நாளைக்கு 100,000 பேருக்கு குறையாமல் உணவு அளித்து மேன்மையான சேவை செய்து வருகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். உணவை இறைவனின் உருவமாகவே கண்டு தேவஸ்தானம் செய்து வரும் சேவையில் நீங்களும் பங்கு பெறுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நித்திய அன்ன பிரசாத டிரஸ்ட் 0877-2277777 அல்லது 0877-2233333. ஓம் நமோ நாராயணாயா. ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஈரோடு பவானியில் உள்ள அருள்மிகு சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு திருமுறைகளை பாடி இறைவனை வணங்கினர். ஈரோடு மாவட்டம் பவானியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அருள்மிகு சங்கமேஸ்வரர் திருக்கோவில். ஆனி மாதம் மகம் நட்சத்திரம் அன்று முக்தியடைந்த மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரமூர்த்திக்கு அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். அவ்வகையில் உற்சவ மூர்த்திகள் சிவன், பார்வதி, நாயன்மார்களுக்கு பல்வேறு திரவியங்களால் திருமஞ்சனம் செய்யப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் திருவாசகம் திருமுறைகளை பாடி ஈசனருள் பெற்றனர். கும்பகோணம் அருகே கோவிந்தபுரத்தில் உள்ள ஸ்ரீ பாண்டுரங்கன் திருக்கோவிலில் ஆஷாட நவராத்திரி விழா சிறப்பாக துவங்கியது. ஸ்ரீ கிருஷ்ணர் லீலைகளை வெளிப்படுத்தும் விதமாக அமைக்கப்பட்ட குலு பொம்மைகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தட்சண பண்டரிபுரம் என போற்றப்படும் கும்பகோணம் கோவிந்தபுரத்தில் ஸ்ரீ பாண்டுரங்கன் திருக்கோயிலில் ஆண்டுதோறும் ஆஷாட நவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதன்படி நேற்று சிறப்பாக துவங்கிய விழா வருகிற 19 தேதி வரை நடைபெற உள்ளது. விழாவில் நாள்தோறும் திருவனந்தபுரத்தை சேர்ந்த 300 மேற்பட்ட தோத்தமர்கள் ஸ்ரீமத் பாகவத பாராயணம் செய்து வருகின்றனர். ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடம் தரித்த ஏராளமான குழந்தைகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். கூந்தல் விரல் தீர்ந்த கனிவாயில் இசை பாடுவேன். மயிலாக பிறப்பேனோ கண்ணா, கூந்தல் மயிர்காலில் மயிலிறகாய் நடமாடுவேன். குயிலாக பிறப்பேனோ கண்ணா, கூந்தல் குழலோசை கிசைவாக தினம் கூவுவேன். தஞ்சாவூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருவுடையார் திருக்கோவிலில் ஆஷாட விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 4 நாளன்று வராகி அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. உலக பிரசித்தி பெற்றதும் பாரம்பரிய மிக்கதுமான தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ பெருவுடையார் திருக்கோவிலில் வராகி அம்மன் எழுந்தருளி அருள் பாலித்து வருகிறார். ஆஷாட நவராத்திரி விழாவில் அம்மனுக்கு நாள்தோறும் விதவிதமான அலங்காரம் செய்யப்பட்டு வருகிறது. விழாவின் 4 நாளான நேற்று ஸ்ரீ வராகி அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்து தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றனர்.
ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. மீண்டும் திங்களன்று இரவு 7:30 மணிக்கு சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேசாய.